அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வியாழக்கிழமைங்க. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேர பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் குபேரம் முடிச்சுன்னு ஒன்று நான் செஞ்சு காட்டி காலையில் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பூஜை அறையில் வச்சிங்கனாவே போதும். 6 மாதம் கழித்து நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும். அந்த முடிச்சு எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக வந்து பணமும் சேரும் நகையும் சேரும். ஒருவேளை இந்த வாரம் வியாழக்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செஞ்சு பலனடையலாம். பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற 28 ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி வருதுங்க. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது. இது ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:07 தொடங்குது. திங்கட்கிழமை காலை 6:08 வரைக்கும் இருக்குது. அதனால ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க மாலை 6:00 இரவு 10:00 வழிபாடு செஞ்சுக்கலாம். திங்கட்கிழமை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க காலையில் பிரம்ம முகூர்த்தமான 4:00 to 6:00 வழிபாடு செஞ்சுக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு திதி நேரம் வந்து முடிஞ்சிடும். அதன் பிறகு நீங்கள் மாலை நேரம் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் சாதாரணமாக எப்படி வாராகி அம்மன் வழிபாடு செய்வோமோ அந்த மாதிரி தான் கணக்கில் வரும், பஞ்சமி கணக்கில் வந்து வராது. அதனால் திங்கட்கிழமை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வழிபாடு செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாமல் மாலை நேரத்துலேயே வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் பெருகுவதற்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும் என்பது குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன். அது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அது செய்வதன் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து தீரும். இந்த பதிவில் நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்கும் பணம் சேருவதற்கும் உண்டான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேயக்கூடிய பிரச்சனைகளுக்காக தான் வழிபாடு செய்யணும். அதாவது கடன், நோய், எதிரி தொல்லை இதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி தான் நம்ம வழிபாடு செய்யணும். அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது இந்த கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நமக்கு நிறைய வந்து பணம் சேரணும். பணம் சேர்ந்துச்சு அப்படின்னாவே கடனை ஈஸியாக கட்டி முடிச்சுட்டு நிம்மதியாக வந்து வாழலாம். அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது செய்யுங்க. நிச்சயமாக அடுத்த தேய்பிறை பஞ்சமிக்குள்ளேயே பணவரவு அதிகரித்து கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாகவே நீங்கள் மீண்டு வந்திருப்பீங்க. வழக்கம் போல தான் வாராகியம்மன் திருவுருவ சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 5 பொருட்களால் அபிஷேகம் வந்து செஞ்சுக்கோங்க. படம் வச்சிருந்தீங்கன்னா படத்தை வந்து தூய்மைப்படுத்தி 5 எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. விளக்கு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த விளக்கையும் தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. 5 முக அகல் விளக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு விளக்கே போதுமானதாக இருக்கும். உங்ககிட்ட அந்த மாதிரி விளக்கு இல்லை அப்படிங்கும்போது தனித்தனியாக 5 அகல் விளக்கு வாங்கி வச்சுட்டு அதை நீங்கள் பஞ்சமி என்று ஏற்றி வருவது நல்ல சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். இவை தவிர தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் தேங்காய் தீபமும் ஏற்றலாம். மேலும் நேற்று ஒரு தீபம் ஏற்றும் முறை குறித்து சொல்லியிருந்தேன், அதையும் கூட நீங்கள் ஏற்றலாம். எத்தனை விளக்கு ஏற்றுறீங்களோ அத்தனை நல்லதுன்னே சொல்லலாம். அதனால் தேங்காய் தீபம் ஏற்றுனா நேற்று நீங்கள் சொன்ன தீபம் ஏற்றலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். தீபங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் வந்து நம்ம விட்டு சீக்கிரமாகவே விலகும்னு சொல்லுவாங்க. அதனால் பஞ்சமி அன்னைக்கு நிறைய தீபங்களை ஏற்றுங்க. அடுத்து அம்மனுக்கு உகந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளி இதெல்லாம் வந்து சுட்டிக்கோங்க. நிவேதனம் வந்து கிழங்கு வகைகள் வைங்க, பானகம் வைங்க, பால் வைங்க. இல்லை உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை பூஜை அறையில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் போட்ட பிறகு தான் வந்துட்டு நீங்கள் செய்யணும். ஏன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்முடைய பூஜை அறையும் வீடும் இருக்கணும். அப்போ நம்ம செய்யும்போது நமக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். ஒருவேளை இந்த தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற வேற யாருக்கிட்டையாவது சொல்லி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. முடிஞ்சால் மொபைல் ஃபோனில் வாராகியம்மனுடைய பாடல்கள் ஏதாவது போட்டு விட்டுட்டு கூட அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் இதை செய்யும்போது இன்னும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு துணி வந்து விரித்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ நீங்கள் வந்துட்டு உட்காந்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து தேவைப்படும்.
தேவைப்படுது. இதுக்கு மூடி இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை க்ளீன் பண்ணி இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லைனா கண்ணாடி பவுலோ இல்லை கண்ணாடி டம்ளரோ கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி கண்ணாடி பொருள் வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறவங்க மண் அகல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைனா பீங்கான் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மூணை தவிர வேறு எதுவுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதாவது பிளாஸ்டிக் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பூ வந்து தேவைப்படுது. இந்த கல்லுப்பூ வந்து பரிகாரத்துக்குன்னு நீங்கள் புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் பிரிக்காத பேக்கெட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கடன் பிரச்சனை தீர்வதற்காகட்டும் பணம் சேர்வதற்காகட்டும் இந்த கல்லுப்பை ஒரு பரிகாரத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த உப்பு எப்படி தண்ணியில் போட்டால் கரையுமோ அதே மாதிரி நம்முடைய கடன் பிரச்சனையும் வந்து கரையும். இப்போ இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த கண்ணாடி பவுல்லையோ பாட்டில்லையோ வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போடும்போது நல்லா அழுத்தம் குடித்து அதன் பிறகு வந்து போடுங்க. அதுக்குள்ள சிறு துண்டு பட்டை போடுங்க. அடுத்து 2 ஏலக்காய் போடுங்க. 2 போடுங்க. இந்த ஏலக்காய் வந்து வெடிப்புகள் இல்லாமல் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி ஏலக்காயாக 2 போடுங்க. கிராம்பும் வந்து முழு கிராம்பாக போடுங்க. அதாவது மொட்டு இருக்கிற மாதிரி கிராம்பாக வந்து போடுங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த இடத்துல நீங்கள் 1 நாணயத்தையும் பயன்படுத்தலாம். மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான நாணயம். இந்த இடத்துல 5 அப்படின்னு பயன்படுத்துவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரிய நாணயமாக இந்த 5 கருதப்படுது. அதே போல பஞ்ச அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம். அதாவது சப்த கன்னியர்கள்ல 5வதா இருக்கக்கூடியவங்க தான் பார்த்தீங்கன்னா வாராகி எண்ணெய். அவங்களுக்கு உரிய எண்ணெய்னு பார்க்கும்போது 5. அதனால இந்த இடத்துல நாம 5 நாணயத்தை வந்து பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா இந்த பஞ்சமி திதியும் பார்த்தீங்கன்னா 5வதா வரக்கூடிய திதி தானே. அதனால 5 இங்கே பொருத்தமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு காயின் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கிளியாத மாதிரி பூச்சி எல்லாம் அரிக்காத மாதிரி ஒரு நல்ல இலையா சின்ன சைஸ்ல கூட சரி நீங்க அதை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து ரெட் கலர்லயோ கிரீன் கலர்லயோ இங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ இந்த மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப இந்த பிரியாணி இடையில பணவசிய மந்திரமான ஓம் ரீங் வசி வசி, ஓம் ரீங் வசி வசி இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. இது எழுதுவதன் மூலமாக நமக்கு வந்து பணவரவு அதிகரிக்கும். ஏற்கனவே பணம் அதிகரிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம 5 நாணயம் ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். கூடவே பிரியாணி இலையில் இந்த மந்திரத்தையும் எழுதி வைக்கிறதன் மூலமாக நமக்கு கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு பணம் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். அதுக்காக தான் இதை வந்து நம்ம எழுதுகிறோம். மேலும் இந்த மந்திரத்தை எழுதும் போதே எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து நல்லா ஆத்மார்த்தமாக வந்துட்டு சொல்லுங்கள். கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இப்போ ஏற்கனவே அந்த பாட்டில்ல உப்பு போட்டு அதுக்கு மேலே ஏலக்காய் கிராம்பு பட்டையெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ அந்த பொருட்கள் எல்லாம் மறையிற மாதிரி இன்னொரு கைப்பிடி உப்பு எடுத்து அது மேலே வந்து போட்டுருங்க. இப்போ நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மறைஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு மேலே இந்த பிரியாணி இலையை வந்து நீங்கள் ஒரு செடி நட்டு வைக்கிற மாதிரி வந்து குத்துன மாதிரி வைக்கணும். இப்போ அதை நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சு மனதார வந்து வாராகி தாயை வழிபாடு செஞ்சுக்கோங்க. எங்களுக்கு நிறைய பணம் வந்து சேரணும், சீக்கிரமாக இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரணும்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பாட்டிலை வந்துட்டு நீங்கள் அப்படியே பூஜை அறையிலே ஒரு வாரமாக வந்து வச்சுருங்க. யாருனுடைய கையும் பட்டு அது உடையாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இது திறந்த மாதிரியே தான் இருக்கணும், மூடக்கூடாது. எப்போவெல்லாம் நீங்கள் பூஜை அறைக்கு போகிறீங்களோ அப்போ இந்த பிரியாணி இலையில எழுதுன இந்த ஓம் ரீங் வசி வசிங்கிற மந்திரத்தை அடிக்கடி வந்துட்டு சொல்லுங்கள். இந்த பாட்டில் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்த தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு இந்த பிரியாணி இலையை எடுத்து ஒரு விளக்குலையோ இல்லை மெழுகுவர்த்தியிலையோ காட்டி எரிச்சுட்டு இதனுடைய சாம்பலை வந்து வெளியில் வாசலில் ஊதி விட்டுருங்க. இந்த காசை வந்து நீங்கள் எடுத்து பணம் வைக்கும் இடத்துல வச்சுக்கோங்க. இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த கல்லுப்பையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இல்லைன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு வேண்டிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சு அந்த தண்ணீரில் இந்த கல்லுப்பை கொட்டி நல்லா கரைச்ச பிறகு வாஷ்பேசன்லேயோ சிங்க்லேயோ இல்லை கால்படாத இடத்துலையோ வந்து ஊற்றி விட்டுருங்க. இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவே நம்முடைய பண கஷ்டமும் தீரும், கடன் பிரச்சனையும் தீரும். ஏன்னா இதில் அதிசக்தி வாய்ந்த பொருட்களை எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தியிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். சாதாரண நாட்களில் இந்த பரிகாரம் செய்யும் போதே கை மேலே பலன் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நம்முடைய கண்கண்ட தெய்வமான கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய வாராகி அன்னைக்கு உரிய தேய்பிறை பஞ்சமி நாள் இது செய்யும்போது கண்டிப்பாக நம்முடைய அத்தனை பிரச்சனைகளையும் அன்னை வந்து தீர்த்து வைப்பாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.